ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ വഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலகெங்கும் வாழும் புது யோகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசியும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்டோ 360 நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியில் வந்து நாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரரை திருமணம் செஞ்சோம் அப்படின்னா திருமண வாழ்க்கை புனிதமாகவும் போற்றுதலுக்குரியதாகவும் திருமண வாழ்க்கை நன்மையானதாகவும் அதே திருமண வாழ்க்கையில் நீங்கள் காட்டக்கூடிய பந்த பாசங்கள் உண்மையானதாகவும் இருக்குங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் கடந்த நிகழ்ச்சியில் மேஷம் முதல் கன்னிராசி வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எந்தெந்த ராசி பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. பொதுவாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை வந்து நேர்மையாக கையாளக்கூடிய அற்புதமான அமைப்பு துலா ராசிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டுருக்குது. நேர்மையான வகையில் செல்வம் சேர்க்கணும், நேர்மையான வகையில் புகழ் கிடைக்கணும், நேர்மையான வகையில் கௌரவம் அமையணும் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கான பொருத்தமான ராசிகள். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ராசி வந்து துலா ராசியாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பொருத்தமான ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கோம். அப்படின்னா அது திருமணமாக இருக்கலாம் அல்லது கூட்டுத் தொழிலாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு வந்து எந்த ராசி பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசி, மிதன ராசி, அது துலா ராசிக்கு வந்து பொருத்தமான ராசி வந்து மேஷம் ராசி, மிதனம் ராசி, கடகம் ராசி, சிம்ம ராசி, கன்னிராசி. இந்த ராசிகள் வந்து மேஷ ராசிக்கு பொருத்தமான ராசிகளாக சாஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ராசிகள் வந்து துலா ராசிக்கு பொருத்தமான ராசிகளாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வந்து தீர்க்கமாக மூர்க்கமாக வேகமாக விவேகமாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது. அந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்தெந்த ராசி பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ரிஷப ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னிராசி, துலாம் ராசி இந்த ராசியை சேர்ந்தவங்களை வந்து திருமணத்துக்காக இணைக்கும் பொழுது கண்டிப்பாக திருமண வாழ்க்கை அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு விதியாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதற்கடுத்து தனுசு ராசி, அதாவது தங்கம் அப்படிங்கிறது எந்த விலைக்கு விற்றால் கூட அந்த தங்கத்தை வாங்கி அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் அற்புதம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த ராசியை சேர்ந்தவங்களை திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கலாம், எந்த ராசியை சேர்ந்தவங்க திருமண பொருத்தம் அமையும்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த ராசிகள் வந்து திருமணத்திற்காக பொருந்தி வரும். அதற்கடுத்து மகர ராசி, அதாவது தகரத்தை கூட தங்கமாக பாவிக்கக்கூடிய தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமை நிறைந்த ராசிகள் வந்து இந்த மகர ராசி தான். ராசிகளிலேயே வந்து மகரத்திற்கு நிகரமில்லை அப்படிங்கிற தனி தத்துவம் வாய்ந்த இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த ராசியை வந்து பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிம்மம் ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, அதே சமயத்தில் மகரம் ராசியும் கூட ஒரு பொருந்தி வரும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு மகர ராசியிலேயே, அதாவது ஒரே ராசியிலேயே திருமணம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரே ராசியிலேயே திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு மகர ராசிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது. அந்த வகையில் மகர ராசிக்கு சிம்மம், துலாம், விருச்சிகம், தனுசு மகர ராசியை சேர்ந்தவங்களை திருமண பொருத்தத்துக்கு தேர்வு செய்யலாம். அதாவது மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு மகரத்திற்கு நிகரமில்லைன்னு சொல்லக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். அதற்கடுத்து வந்து கும்பராசி, அதாவது குடும்பத்தின் மீது பற்று அதிகமாக இருக்கக்கூடிய, குடும்பத்தின் மீது ஆசாபாசம் இருக்கக்கூடிய, தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற அக்கறை அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளிலேயே இந்த கும்பராசி வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்குது. கும்பராசிக்கு ஒரு தனி சிறப்பு இருந்துகிட்ருக்குது. தன்னுடைய குடும்பம் வந்து பரிபூர்ணமான கௌரவத்தோடு வாழக்கூடிய அமைப்பை வந்து ஒரு நினைப்பாகவே வச்சுருப்பாங்க எந்த நேரமும். அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு சிம்மம், துலாம், விருச்சிகம், தனுசு மகர ராசியை சேர்ந்தவங்கள திருமணம் பண்ணலாம். அதற்கடுத்து மீன ராசி, தற்சமயம் இருக்கக்கூடிய கிரக கோச்சாரப்படி, அதாவது கோச்சார ரீதியான கிரக நிலைகளைப்படி இருக்கிற ராசிகளிலேயே மீன ராசிக்கு வந்து அம்சமான சிறப்பான ஆரோக்கியமான காலம் வந்துட்டுருக்குது. அந்த மாதிரி ஆரோக்கியமும் அம்சமும் நிறைந்த இந்த மீன ராசியை சேர்ந்தவங்க வந்து பொதுவாகவே கன்னி ராசியை சேர்ந்தவங்களை அல்லது விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களை அல்லது தனுசு ராசியை சேர்ந்தவங்களை அல்லது மகர ராசியை சேர்ந்தவங்களை அல்லது கும்பராசியை சேர்ந்தவங்களை வந்து திருமண பொருத்தத்துக்கு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது திருமண பொருத்த சாஸ்திரப்படி
கங்கண பொருத்த சாஸ்திரப்படி சொல்லி வச்சுருக்கு. இருந்தாலும் இந்த நட்சத்திர பொருத்தத்தை படி எடுத்துகிட்டோம் அப்படின்னா, ராசி பொருத்தம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தந்த ராசிகள் இந்த ராசிக்கு பொருந்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் ஜாதக பொருத்தம் இருக்கு இல்லையா, நம்ம நிறைய நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கிறோங்க, திருமண பொருத்தம் அப்படிங்கிறது வெறுமனே நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிற அமைப்பில் 12 பொருத்தத்துக்கு 8 பொருத்தமோ 10 பொருத்தமோ அல்லது 12 பொருத்தமோ இருந்தால் கூட அந்த திருமண வாழ்க்கை கூட பாதிச்சிருக்குது. எது வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வந்திருக்குது. இவ்வளவு கோயில் போய் அர்ச்சனை பண்ணால் கூட உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்காம வந்துகிட்டு இருக்குது. அதுவே ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணிச்சு அப்படின்னா, அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வேணால் வந்திருக்குமே தவிர்த்து அந்த பிரச்சனை ஒன்று அர்ச்சனையோடு தீர்ந்துடும், அல்லது அந்த பிரச்சனை மூலமாக குடும்பத்தில் வந்து பிரிவு வராமல் தடுத்துரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு எங்கே கிடைக்குது அப்படின்னா, அதாவது ஜாதக பொருத்தம் தான். நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது வெறுமனே நட்சத்திர பொருத்தம் தான். ஒரே நட்சத்திரம் வந்து இன்னொரு ராசியில் வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இப்போ மேச ராசின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, மேசத்தில் வந்து அதாவது அசுபதி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் தான் இருக்கும். ஆனால் கிருத்திகை இரண்டாம் பாதம் வந்து ரிஷப ராசிக்கு போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரமே வந்து இன்னொரு ராசியில் வந்து கலந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால, வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டுமல்ல உங்களுடைய ஜாதக பொருத்தம் பார்க்கணும். ஜாதக பொருத்தம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தம் வரும், அதே சமயத்தில் லக்ன பொருத்தம் வரும், அதே சமயத்தில் ராசி பொருத்தமும் வரும். அதே சமயத்தில் வந்து ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணம் பாவகம் சஷ்டியாம்சம் திரீசாம்சம் இந்த நிலைகள் இருக்கக்கூடிய அம்சங்களை பொருத்தம் கூட நம்ம பொருத்தத்தை பார்க்க முடியும். இத்தனை பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள மன பொருத்தமே இல்லாமல் இருந்தால் கூட திருமண வாழ்க்கையில் வந்து இரு மனங்கள் இணையக்கூடிய அமைப்பு நிச்சயமான சிறப்பாக பஞ்சபூதங்களால் கொடுக்கப்பட்டிருந்த விஷயத்தை நம்ம யாருமே மறந்துட வேண்டாம். நிறைய பேர் வந்து பெண்ணே பார்க்காம அல்லது பையனவே பார்க்காம திருமணம் பண்ணி கூட திருமண வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பையன் கூட பழகி 5 வருஷம் பழகிறேன் 10 வருஷம் பழகிறேன் அப்படின்னு ஆணும் பெண்ணும் பழகி கூட மாங்கல்யம் ஏறினதுக்கப்புறம் மறு மாதமே திருமண வாழ்க்கையில் விவாகரத்தானது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த காலத்தில் படிப்பு அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டு இருக்குதுங்க. எவ்வளவு படிப்பு படிக்கலாம், வரலாறு படிக்கலாம், புவியியல் படிக்கலாம், அறிவியல் படிக்கலாம், விஞ்ஞானம் படிக்கலாம், ஆனால் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும்போது தான் தெரியும். வாழ்ந்து பார்த்து தெரிய வேண்டிய ஒரு சில விஷயங்களை, பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை கண்ணாடி போல முன்னாடி காட்டக்கூடிய சாஸ்திரம் தான் இந்த நம்மளுடைய சாஸ்திரம், நம்மளுடைய ஜாதக அமைப்புங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம். உங்களுக்கு ஜாதகத்து மேலே நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, தெய்வ பக்தி மீது நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி திருமணம் நடக்கும் பொழுது திருமணத்திற்கு முன்னாடியே இந்த மாதிரி பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து திருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை தெவிட்டாது காண முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே நிறைய பேர் பேசுவாங்க, திருமண வாழ்க்கைக்கு 10 பொருத்தம் பார்க்கறத விட எனக்கு வந்து மனப்பொருத்தம் இருந்தாலே போதும் வாழ்ந்து காட்ட முடியுங்கிற விஷயத்தை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாழும்பொழுது அதாவது வாழ்க்கைங்கிற விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை நம்ம தத்துவமாக பேச முடியும். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அதை மிகப்பெரிய அமைப்பில் வந்து நீங்கள் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா, அதற்கு பொருத்தம் அப்படிங்கிற சாஸ்திரம் மிகப்பெரிய திருத்தமாக இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் ஆழமாகவும் அடிப்படையாகவும் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.